கல்கி ஜூலாகி தான் சொல்லுவேன். ஜூலாகி ஜூலாகி மீன் தெரியுமா, உதவக்கார யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே ஒரு நல்ல ஒரு சங்கி பையன் வந்தான்னு வச்சுக்க, அவனை தெரியும் சொல்லுவான் கல்கி. அழுக்கி குலுக்கி தலுக்கி மினுக்கி செதுக்கி இருக்கானுங்க, கல்கி கலக்கோ கலக்கோன்னு கலக்கி இருக்கானுங்க. ப்ரோ படம் கல்கி பார்த்தோம் ப்ரோ, 3 ஹவர் ப்ரோ போட்டு தாலி 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 தாழ்ச்சிட்டானுங்க. படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் வந்து இந்த அமிதாப் பச்சன் ஃபைட்டும் பிரபாஸ் ஃபைட்டும் இன்டர்வெல்க்கு அப்புறமும் ஒரு ஃபைட் மாதிரி வந்தால் அது கொஞ்சம் சின்ன ஃபைட்டாக இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸில் வந்து பக்காவாக இருக்கும். தீபிகா படுக்கோனை வந்து பிரபாஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த மல்டிவர்ஸ்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும், மல்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே. ஆனால் அமிதாப் பச்சனை வந்து தீபிகா படுக்கோனை காப்பாற்றுற மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் படம். ரொம்ப ஸ்லோ, நேரத்தில் வந்து உட்காந்து ஆகி போச்சு, டாக்டர் விட்டு வெளியே போயிடலாமா அது மாதிரி ஆகிப்போச்சு. எங்கேயே எப்படி சொல்லுது, வெளியே எப்படி சொல்லுது, என்ன வந்தோம் ஆகிப்போச்சு. இந்த படத்தில் அவங்க கொடுக்குற ஒன்றுமே எப்படி சொல்லுது, இந்த வருஷம் வந்து ஒஸ்ட்டு படம் கூட சொல்லலாம் அவ்வளோ சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு ஆதி புருஷ அளவு இல்லை, பிரபாஸ் நினச்சதில் அந்த ஆதி புருஷ அந்த ஆதி சேமி வந்து அந்த படத்தில் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஒன்றும் போர் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் அப்படி நமக்கு புரியாமல் இருக்கும், நெக்ஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பிரபாஸ் அரசியெல்லாம் என்ன பண்ணி வச்சுறானுங்கன்னு தெரியல, ஃபுல்லாக வந்து என்னடா ஏன்டா பிரபாஸை காட்டுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி எடுத்துன்னு போயிட்டாங்க படத்தை. பிரபாஸ் கொஞ்சம் மாஸ் நல்லா கொடுத்துருலாம், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்கு, இன்ட்ரெஸ்டாக ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆ ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவலாக இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் தர மாதிரி மகாபாதம் ராமாயணம் அது மாதிரி பிடிச்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். சங்கிகளுக்கு பிடிக்கும் சொல்கிறேன், சங்கி என்ன வடக்கன் கொல்ட்டி அந்த மாதிரி பிடிக்கும். நம்ம மாதிரி தமிழாலே நம்மளுக்கு சாமானியங்களாம் இந்த படம் செட் ஆகும் சொல்லுவோம். அது கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. பிரபாஸ் கெட்டப்லாம் ரோபோட்டிக் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்போம் போல, அந்த மாதிரி கெட்டப் போட்டு வந்து காமெடி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா, அது சிரிப்பு வராது. அதுதான் பிரம்மானந்தெல்லாம் இருக்காரு ஆந்திரா பிரம்மானந்தம், சிரிப்புலாம் ஒன்றுமே இல்லை, காமெடியே இல்லை பத்தில், காமெடி சொல்கிற மாதிரி இல்லை, சிரிப்பே வராது உங்களுக்கு, யாருமே சிரிக்கலாம். ஆமாம் ஆமாம், கிளைமேக்ஸ் தான் ஹைலைட், அப்போ தான் நமக்கே புரிய வரும் அது என்னன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டு 30 நிமிஷம் ஆமாம், ஃபஸ்ட் ஆஃப் லேட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ்லாம், ஃபஸ்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்லாம் இல்லை, லேக்காக போதும் லேக்காக. 3 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு. ஆமாம் இல்லை இல்லை, 3 ஹவர்ஸ் இனஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னமும் இருந்துச்சுன்னா நல்லா தோணுது, அந்த மாதிரி இருக்குப்பா. செகண்ட் ஹாஃபே வரட்டும் சத்தியமா, ஃபஸ்ட் ஹாஃப் விட்டு செகண்ட் ஹாஃபே டேரெக்டாக வரட்டும். பிரபாஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நார்மல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு கதை நல்லா இருந்தால் போதும்ல, அதனால் அவங்க ஃபுல்லாக பார்க்கலாம். பிரபாஸ் வந்து வெறுத்துருவானுங்க. அதுவும் இல்லாமல் அமிதாப் பச்சன் வந்து பிரபாஸை தொல்லை பண்ணே இருப்பார் ப்ரோ, பிரபாஸ் அடி வாங்கினே இருப்பார் அமிதாப் பச்சன் கிட்ட, இதை வந்து பிரபாஸ் வந்து சோத்துப்பாங்களா. வந்து பயிற்சிலாம் ஒன்றுமே நம்ம செட் ஆகலை, ஓவராலாக எப்படி இருக்குது அப்போ வர பயிற்சிலாம், இந்த சோடப்பையுமே அந்த கார்ட்டூன்லாம் எப்படி இருக்க பயிற்சின்னு, ஒன்றும் ரத்தம் தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. பசங்க சின்ன பசங்க குழந்தைங்க பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ணிப்பாங்கப்பா அவங்களுக்கு, படத்தில் கிரியேட் ஆகலை. அதுவும் ஃபைட் சீனை வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிப்பாங்க பார்த்தா, 5-6 நிமிஷத்துக்கு ஏற்று வச்சுக்கிறாங்க. அதுவே போது போகண்டா நித்த சொல்லுங்கடா அது மாதிரி ஆகிப்போச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. என் கூட உட்காந்து சொல்கிறானுங்க பக்கத்து சீட்லலாம், டேய் என்னடா 3 ஹவராடா அந்த படம், என்னடா எப்படா தாக்கு பிடிக்குது இந்த ஃபைட் சீன், அமிதாப் பச்சன் பிரபாஸ் ஃபைட் சீன் இதில், ஏய் ஒரு ஃபைட் சீன் 1/2 ஹவர் எடுத்து சாவடிக்கிறான்டா, யாரோ ஒருத்தர் செத்துருங்கடான்றானுங்க. பிரபாஸ் அமிதாப் பச்சன் யாரோ ஒருத்தர் செத்துருங்கடா எங்களால் முடியலடான்ட்டானுங்க. அந்த புஜி விஷுவல்த்து பார்க்கும்போது தெரிஞ்சு புஷி, அந்த பேட்மேன்லாம் பார்த்துருப்பீங்க, பேட் மொபைலு, அதுக்கப்புறம் அயன்மேன் வந்து ஜார்விஸ்னு யூஸ் பண்ணியிருப்பார். அது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த அயன்மேன் பேட்மேன் வச்சு பேட் மொபைல் வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் ஜார்விஸ்னு ஒரு ஏஐ டெக்னாலஜிக்கும் ரெண்டு மிங்கில் பண்ணி வச்சா புஜி இருக்கும். அது வரை கீர்த்தி சுரேஷ் சாரை போயிட்டு விட்டாங்க, இங்கே சமதா வாய்ஸ் போட நேரம் ஏதாவது போய் நல்லா அது ஒரு கீஞ்சி போன வாயில் கீர்த்தி சுரேஷ், அது ஒன்றும் செட் ஆகும் நம்மளுக்கு எதுக்குறேன் அந்த வாய்ஸ் போட்டு விட்டாங்க. அதுவும் தெலுங்குல எல்லாம் தமிழும் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஸ்டார்டிங் என்ட்ரி இது என்ட்ரி சீன் கொடுக்கும்போது வந்து கொஞ்சம் காமெடியாக ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க, கடைசியில் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அதுவும் கொஞ்சம் நல்லா செமையாக பண்ணியிருப்பாங்க. கேமியா ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒரு சீன் தான் ப்ரோ. யார் யாத்திரமா வரா, விஜய் தேவரோண்டா, அர்ஜுனன் ஒரு சீனில் ஒரு 50 ரூபா. ரெண்டாவது இது தல்கல் சம்மார் பிரபாஸுக்கு சண்டை கற்று கொடுத்த ஒரு சீன் மாதிரி வரும், அதெல்லாம் ஆ அந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் வந்து நிறைய பேர் கேமியா ரோலும் நிறையா பண்ணியிருக்காங்க, அது இப்போ சொன்னால் ஸ்பாய்லர் ஆன மாதிரி இருக்கும், படம் போய் பார்க்குறவங்களுக்கு புரியும் ப்ரோ. ஏன் இருங்க சொல்கிறேன், அந்த கேமராவில் கேமராவில் நிறைய கேமரா ஒன்று ஒர்க் அவுட் ஆன கேமராவில் ஏற்றி மாறு, ராஜமொழியோட எஸ் எஸ் ராஜமொழியோட கேமராவில் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு. மற்ற இந்த துர்கா சல்மான் எதுக்கு அவர் சும்மா அதுக்கு எதோ எத்தனை கோடி ரூபா கொடுத்துருவாங்கன்னு தெரியல, அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க 2 கோடி ரூபா கொடுத்தாங்க ஐயா வந்து நடிக்க விட்டுற போலக்கு. இவன் வந்து என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, நெக்ஸ்ட் டே தேவை உண்டாகுது, வீட்லேருந்து விட்றான் அர்ஜுன் கேரட்டில் வரான் சொல்கிறாங்க, அவர் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருவா போலக்கு, அந்த கடைக்கு போகிறவன அவர் ஏதோ வந்துட்டு இருப்பா போலக்கு, சம்பளம் வருவாங்கன்னு தெரியல, இது என்னத்துக்கு தேவையில்லாத எதுவுமே ஒர்க் அவுட்ல கேமராவில்னு சொல்லிட்டு அங்கங்கே இதே மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு வேஸ்ட். தீஷா படானி அவ்வளோ பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்க ப்ரோ, ஒரே ஒரு சீன் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் ரொமான்ஸாகலாம் அது எங்கே போச்சுன்னே தெரில ப்ரோ, ஹீரோயின் ஏன் காணாமல் போயிடுச்சு ப்ரோ, வேஸ்ட். அம்மலெல்லாம் வேறு லெவலாக காட்டிருக்காங்க கிளைமேக்ஸ் எல்லாம். அப்போ அஸ்வதாமா கூட இவன் தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹைலைட்டு,
லாஸ்ட்டில் தான் பிரபாஸை கூட ஹெல்ப் பண்ணி காமிச்சு. இல்லை அது இசை இந்த படத்தை வந்து பார்க்காதீங்க தான் அப்படி தான் சொல்லுவேன். அதுவும் பண்ணிங்கன்னா வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் வந்து எடுத்து கூட்டணும் பாருங்கள், அவங்க என்ஜாய் பண்ணி வருவாங்க. நீங்கள் பத்துக்கு பத்து விட ஜீரோ அது ஒரு கீழே நம்பர் இருக்குமா அதை கொடுக்கலாம், ஜீரோட கீழே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். படத்தில் கொஞ்சம் குழப்பமாக தான் ப்ரோ இது. வாகமாக கமல் படம் தான் குழப்பமாக இருக்கும், இப்போ பிரபாஸ் படத்தை குழப்பி விடுறானுங்க. ஆனால் கமல் மாஸ் காட்டிக்கிறாரு. ஆமாம், பிரபாஸ் குழப்பி விட்டு கமல் மாஸ் காட்டுற மாதிரி எது வச்சுக்கிறானுங்க. பாடம் என்னென்னா கொஞ்சம் போர் அடிக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க வச்சுக்கோங்க. அந்த முக்காசி படத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் வந்து ஓகேடான்ற மாதிரி ஆக்கி விட்றாங்க.